हेलो स्टूडेंट्स वेलकम बैक इप्पो नम्म आयन कार्बन फेस डायग्राम पत्ति पातोम नेक्स्ट वंदु इंद आयन कार्बन फेस डायग्राम ले ओरोरु पॉइंटलियुम ओरु स्पेसिफिक टेंपरेचर ले वंदु इनवेरियंट रिएक्शन अप्पडिनु सोल्लि ओन्नु नडक्कुम फॉर एग्जांपल इप्पो पाथिंगन्ना ना ओरु लाइन्स ड्रा पण्रेन पारुंगा हरिसंटल लाइन मूणु हरिसंटल लाइन इरुक्कु ओकेंगला इंद मारि ओरोरु हरिसंटल लाइन एंगेल्लाम टेक्स प्लेस एंगेल्लाम हरिसंटल लाइन ओरु फेस डायग्राम ले इरुक्को அங்கே எல்லாமே வந்து ஒரு இன்வேரியன்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அந்த இன்வேரியன்ட் ரியாக்ஷன்னா என்ன அது அதில் என்னென்ன ரியாக்ஷன் இருக்குன்றதை பற்றி வந்து இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பெர்டெக்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்க்குறோம் ஸோ பெர்டெக்டிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்க பாருங்கள் ஒரு சாலிட் ப்ளஸ் ஒரு லிக்விட் வந்து செகண்ட் இன்னொரு புது சாலிடு S2 அப்படின்ற ஒரு புது சாலிடு வந்து ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு அந்த ரியாக்ஷன் பேருக்கு வந்து பெர்டெக்டிக் ரியாக்ஷன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் டெல்டா அயன் ப்ளஸ் லிக்விட் ரெண்டும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு காமா அயன் கிடைக்குது ஓகேங்களா இது எங்கே நடக்குது இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 1492 டிகிரி செல்சியஸ்லேயும் 0.18% ஆஃப் கார்பன் இந்த ரெண்டு பேரமீட்டரும் கம்பைன் ஆகிற இடத்துல தான் வந்து இந்த ரியாக்ஷன் நடக்குது ஸோ இதை வந்து ஃபேஸ் டயக்ராமில் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம பார்ப்போம் இங்கே பாருங்கள் 1493 டிகிரி செல்சியஸ் இங்கே இருக்குது ஸோ இந்த 1493 டிகிரி செல்சியஸில் வந்து இங்கே ஒரு ஹாரிசன்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஹாரிசன்டல் லைன் இருக்க இடத்துல இங்கே டெல்டா அயன் இருக்குது இது போட்டிருக்காங்க டினோட் பண்ணுறாங்க பாருங்கள் இங்கே டெல்டா அயன் இருக்குது இது வந்து லிக்விட் அயன் ஓகேங்களா மோல்டன் அயன் லிக்விட் அயன் டெல்டா அயன் ரெண்டு இருக்குது ஸோ இங்கே வந்து டெல்டா அயனும் லிக்விடும் கம்பைன் ஆகி நமக்கு ஆஸ்டனைட் ஃபார்ம் பண்ணுது இங்கே இருக்குது பாருங்கள் காமா அயன் ஆஸ்டனைட் ஓகேங்களா டெல்டா அயன் ப்ளஸ் வந்து இந்த லிக்விட் அயன் ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு வந்து இந்த ஆஸ்டனைட் ஃபார்ம் ஆகுது இதுக்கு பேர் தான் வந்து பெர்டெக்டிக் ரியாக்ஷன் ஓகேங்களா இது வந்து ஒரு இன்வேரியன்ட் ரியாக்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஃபேஸ் டயக்ராமில் எங்கெல்லாம் வந்து ஹாரிசன்டல் லைன் இந்த மாதிரி ஒரு ஹாரிசன்டல் லைன் இங்கே ஒரு ஹாரிசன்டல் லைன் இந்த மாதிரி ஹாரிசன்டல் லைன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து ஒரு இன்வேரியன்ட் ரியாக்ஷன் நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ரியாக்ஷனுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது அதில் ஏற்படுற என்ன ரியாக்ஷன் நடக்குதோ அதை பொறுத்து வந்து அந்த ரியாக்ஷன் மாறும் இப்போ பாருங்கள் இங்கே ஒரு ஹாரிசன்டல் லைன் இங்கே லிக்விட் ஃபார்ம் ஆஃப் அயன் இருக்குது இங்கே டெல்டா அயன் இருக்குது ஸோ இந்த டெல்டா அயன் ப்ளஸ் வந்து இந்த லிக்விட் அயன் ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு இங்கே வந்து ஆஸ்டனைட் கொடுக்குது ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் வந்து பெர்டெக்டிக் ரியாக்ஷன் இதோட டெம்பரேச்சர் வந்து 1492 டிகிரி செல்சியஸ் அண்ட் வந்து கார்பனோட காம்போசிஷன் வந்து 0.18 இந்த ஃபேஸ் டயக்ராமில் பார்த்தா தெரியும் அந்த ரியாக்ஷன் நடக்கிற அந்த இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ்க்கு நேரம் கீழே லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்க கார்பனோட காம்போசிஷன் வந்து 0.18 இங்கே இருக்க கார்பனோட கம்போசிஷன் இதுதான் வந்து பெர்டெக்டிக் ரியாக்ஷன் நெக்ஸ்ட்டு வந்து யுடெக்டிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் யுடெக்டிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லிக்விட் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகி ஒரு சாலிட் ப்ளஸ் இன்னொரு சாலிட் ரெண்டு சாலிட் புது ரெண்டு சாலிட் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகி ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து யுடெக்டிக் ரியாக்ஷன் இந்த யுடெக்டிக் ரியாக்ஷன் அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராமில் எங்கே நடக்குது டெக்ஸ் பிளேஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 1147 டிகிரி செல்சியஸில் 4.3% ஆஃப் கார்பன் இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸில் தான் வந்து இந்த யுடெக்டிக் ரியாக்ஷன் நடக்குது இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம் ஆஃப் மோல்டன் ஃபார்ம் ஆஃப் அயன் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகி காமா அயன் ஆஸ்டனைட் ப்ளஸ் சிமெண்டைட் Fe3C ஸோ சிமெண்டைட் அண்டு ஆஸ்டனைட் காமா அயன் ரெண்டுத்தையும் வந்து ஃபார்ம் பண்ணுது இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா 1147 டிகிரி செல்சியஸ் நான் முன்னாடியே சொன்னேன் ஹாரிசன்டல் லைன் இருக்க இடத்துல எல்லாமே வந்து ஒரு இன்வேரியன்ட் ரியாக்ஷன் நடக்கும் ஸோ இங்கே வந்து லிக்விட் அயன் இருக்குது ஸோ லிக்விட் அயன் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகி காமா அயன் ப்ளஸ் Fe3C ஓகேங்களா காமா அயன் ப்ளஸ் Fe3C இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாரிசன்டல் லைனுக்கு மேலே ரெண்டு பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்ம் பண்ண காம்பவுண்ட் இருக்கும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா
லிக்விட் அயன் இருக்குது, அதை ஃபார்ம் பண்ண காம்பவுண்ட் வந்து காமா ஆஸ்டனைட் ப்ளஸ் சிமெண்டைட் தான் இருக்குது பாருங்கள், Fe3C. இதுதான் வந்து இடக்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடக்டிக் ரியாக்ஷன் என்ன டெம்பரேச்சரில் நடக்குதுன்றது வந்து 1147 டிகிரி செல்சியஸ். இதுக்கு பேர் வந்து எடெக்டிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க கார்பனோட காம்போசிஷன் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, எடெக்டிக் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காம்போசிஷன் வந்து 4.30% ஆஃப் கார்பன். இந்த கார்பன் பர்சன்டேஜும் இந்த டெம்பரேச்சர்லேயும் தான் வந்து இந்த எடெக்டிக் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்வேரியன்ட் ரியாக்ஷன் வந்து இந்த டெம்பரேச்சரில் நடக்கும், அதாவது 727 டிகிரி செல்சியஸ் இந்த டெம்பரேச்சரில் நடக்கும். இங்கே என்ன இன்வேரியன்ட் ரியாக்ஷன் நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். எடெக்டாய்ட் ரியாக்ஷன் இதுக்கு பேர், ஓகேங்களா? எடெக்டாய்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு சாலிட் இன்னொரு ரெண்டு புது சாலிடாக அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு பேர் எடெக்டாய்ட் ரியாக்ஷன், ஓகேங்களா? ஒரு சாலிட் வந்து புதுசாக ரெண்டு சாலிடு ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் வந்து எடெக்டாய்ட் ரியாக்ஷன், ஓகேங்களா? இது அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராமில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 727 டிகிரி செல்சியஸு அண்டு 0.8% ஆஃப் கார்பன். ஸோ 7.27 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்லேயும் 0.8% ஆஃப் கார்பன் இது ரெண்டும் இருக்க இடத்துல வந்து இந்த எடெக்டாய்ட் ரியாக்ஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, காமா அயன் அதாவது ஆஸ்டனைட் வந்து டிஸ்இன்டெக்ரேட் ஆகி ஆல்ஃபா அயன் ப்ளஸ் சிமெண்டைட் ரெண்டும் ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஆஸ்டனைட் காமா அயன் வந்து ஆல்ஃபா அயனாக டிஸ்இன்டெக்ரேட் ஆகி ப்ளஸ் சிமெண்டைடாக ஃபார்ம் ஆகுது. அதாவது இது சாலிடு ஒன், இது சாலிட் டூ. ஒரு சாலிடு வந்து ரெண்டு புது சாலிடை ஃபார்ம் பண்ணுறது ரியாக்ஷனுக்கு பேர் வந்து எடெக்டாய்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம எடெக்டாய்ட் ரியாக்ஷன் வந்து ஃபேஸ் டயக்ராமில் எங்கே டேக்ஸ் பிளேஸ், எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எடெக்டாய்ட் ரியாக்ஷன் வந்து அட் 727 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்லையும் அண்டு 0.76% ஆஃப் கார்பன் அடிஷன் நம்ம அயன் கூட 0.76% கார்பன் வந்து ஆட் பண்ணும்போதும் இந்த எடெக்டாய்ட் ரியாக்ஷன் வந்து நடக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எடெக்டாய்ட் ரியாக்ஷன் அப்படின்னா வந்து ஒரு சாலிட் ஒன் ப்ளஸ் சாலிட் டூவாக டீகம்போஸ் ஆகுறதுக்கு பேர் வந்து சாலிட் ஒன் ப்ளஸ் சாலிட் டூன்னு டீகம்போஸ் ஆகிறதுக்கு பேர் வந்து எடெக்டாய்ட் ரியாக்ஷன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு சாலிட் ஆஸ்டனைட், ஓகேங்களா? காமா அயன் வந்து இங்கே ஆஸ்டனைட். அந்த ஆஸ்டனைட் 0.76% ஆஃப் கார்பன்லேயும் 727 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்லையும் வந்து டீகம்போஸ் ஆகுது. லைக் என்னவா டீகம்போஸ் ஆகுது அப்படின்னா, ஆல்ஃபா என் ப்ளஸ் Fe3C சிமெண்டைட், ஆல்ஃபா என் ப்ளஸ் சிமெண்டைட் அப்படின்னு டீகம்போஸ் ஆகுது. இந்த டீகம்போஸ் ஆகிற இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து எடெக்டாய்ட் ரியாக்ஷன். அவ்வளோதான், இந்த மூணு ஃபேஸ் இன்வேரியன்ட் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பற்றி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த மூணு ஃபேஸ் டயக்ராம்ஸ், இந்த மூணு இன்வேரியன்ட் ரியாக்ஷனே வந்து நம்ம இந்த அயன் கார்பன் ஃபேஸ் டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபேஸ் ரியாக்ஷனோட அலாங் வித் ஆல் திஸ் டெம்பரேச்சர் அண்ட் இந்த காம்போசிஷன், இந்த முக்கியமான பாயிண்டில் இருக்க எல்லா காம்போசிஷன் அண்டு இந்த டெம்பரேச்சர் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். தேங்க்யூ.